நாங்கள் நிறைய சேவை பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம் உலகம் பூராவும். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவை பணிகளையும் ஏதோ ஒரு வேல்யூவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டும் வச்சு தான் நாங்கள் அந்த சேவைகளை செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா? எந்த மதத்தை சார்ந்ததும் கிடையாது, எந்த இனத்தை சார்ந்ததும் கிடையாது. எங்கள் ஆர்கனைசேஷன் ஜென்ரல் பார் இருக்கும், எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆர்கனைசேஷன் தான் இருக்கும். சரிங்களா? சரி, இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சேவை நிறுவனத்திலிருந்து வந்து உங்களுக்கு டிசாஸ்டர் சொல்லி கொடுக்கறது என்ன ஒரு குவாலிஃபிகேஷன். ஒவ்வொரு டிசாஸ்டர் நடந்த இடங்களையும் போய் பலவிதமான சர்வீஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் ஆர்கனைசேஷன் சீனியர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. குஜராத், மும்பைலேருந்து, ஒடிஷா, பிளஸ் இந்த மாதிரி நிறைய இடங்களில் போய் நாங்கள் நிறைய சர்வீஸ் செஞ்சுட்டு தான் வருவோம். சரிங்களா? சரி, யாருக்கும் அந்த மாதிரி டிசாஸ்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? யாராவது வாழ்க்கையில ஒரு டிசாஸ்டர்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? யாராவது லோக்கல் தரமா வெளியூர் தரமா யாராவது இருக்கீங்களா? எந்த ஊர்னால உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? நீங்க எந்த ஊர்ல வந்து நீங்க தெரியுமா? பழனி. பழனி வெளியூர் தானே, பக்கத்து லோக்கல் தான், லோக்கல் தான். இது வந்து ஆக்சுவலா ஒரு சொல்லுங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் கூட எங்கள் கையில் தான் இருக்க போகிறீங்க. சரியா? சாயந்தரம் வரைக்கும் எங்கள் ப்ரோக்ராம் இருக்கு, 3:30 மணிக்கு தான் உங்களை போகிறோம். அதனால 3:30 வரைக்கும் எனக்கு நீ தான், உனக்கு நான் தான், வேறு வழி இல்லை. நீ வந்து என்ன பேசுறதுனால எங்களை பேசலாம், நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கோம். இது ஒரு செஷன் மாதிரி நான் நடந்து வரேன்னா. ஏன்னா என்ன, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்கிறேன். டைம் ஜாஸ்தி ஆகிடுச்சுனால ஆக்சுவலாக நாங்கள் 9:30 ஸ்டார்ட் பண்ணுறதை கேட்டோம், பட் 10 மணிக்கு மேலே நீங்கள் வருவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன், இந்த கதை ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு ஊர் ஒன்று, ஒரு கிராமம், சரியா? மதுரை பத்துனா நீங்கள் ஒரு நெய்கார் பண்ணி இருக்கு. சரியா? அந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா போகணும்னா அந்த கிராமத்தை சுற்றி போகிறதுக்கு ஒரு 6 போயிட்டு இருக்கு. அந்த 6 தாண்டி தான் அந்த கிராமத்துக்கு போகணும். சரியா? அந்த ஊரில் வாழ்க்கை என்னன்னா ஒரு பரிசல்காரர் தான். அந்த பரிசல் ஏறி உட்காந்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து வெளியே போறோம்னு சொல்லுவான். வெளியூர்லேருந்து உள்ள போனோம்னா அந்த பரிசல் திரும்ப போனான்னு சொல்லுவான். அவனும் 5 ரூபா, ஒரு ஆள் 5 ரூபா எழுதிட்டு அவன் குழம்பு ஓட்டிட்டு இருக்கான். இப்படியாப்பட்ட ஒரு நாள் வந்து ஒரு மகா பண்டிதர் அந்த ஊருக்கு வர்றார். நிறைய படித்தவர், எல்லா விஷயங்களையும் ஞானம் வந்து ஒரு பண்டிதர் வந்து அந்த ஊருக்கு வர்றார். யார் மாதிரி இருப்பார் அவர் பண்டிதர்? அந்த ஊருக்கு வர்றாரு. அவர் வந்து பரிசல் நேர்றாரு. பரிசல் பயணம் ஒரு 10 நிமிஷம், அந்த பரிசல் மெதுவாக தான் போகுது. அப்போ இடையில அந்த பரிசல்காரங்க பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. தம்பி உனக்கு வந்து இந்த விஞ்ஞானத்தை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், இந்த விஞ்ஞானம்னா தெரியாதுங்க, பரிசல் போடுவேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறான். பேச்சு கொடுத்தா நம்மளுக்கு ஏதாவது ஒரு எடுத்து கொடுத்தாங்க போகும், பேசுறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, உனக்கு வந்து இந்த இது அஸ்ட்ராலஜி ஜோசியம் தெரியுமா, அந்த ஞானம் இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்டாரு. ஏங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, பரிசல் போடுவேன், 5 ரூபா கொடுப்பாங்க, நீங்கள் நம்மளும் வாங்க அப்படின்னா. அவர் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், நீ விஞ்ஞானம் தெரியாமல் வந்து நீ கால்வாசி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு போவான், விஞ்ஞானம் தெரிஞ்சதுன்னா நீ பரிசல் இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறார். அதை போங்க சார் வாங்க அப்படின்னா. அப்புறம் அடுத்தது நீ வந்து ஜோசியமும் தெரியல, அந்த ஞானம் இல்லை, அந்த ஞானம் இல்லாதனால இங்கே ஒரு கால்வாசி அறவாசி வாழ்க்கை நீ வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க, போக பண்ணி அதையாவது கற்றுக்கலாம் அப்படிங்கிறார். அடுத்து வந்து கேட்கிறாரு, உனக்கு இந்த பூர்வ சாஸ்திரமான ஜாகிரதின்னு ஒன்றுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு எதுவும் தெரியாதுங்க, பரிசல் போடுவேன், கொண்டு போய் அரசியல் விடுவேன், 5 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னா. நீ அதுவும் கற்றுக்கலையா, உனக்கு இனி ஒரு கால்வாசி வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணிட்டேன், முக்காவாசி வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணிட்டேன், போக பண்ணி அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர்றாரு. கொஞ்ச நேரம் போவோம் என்னது, தண்ணி லெவல் என்னது, ஆற்றுல ரேஸ் ஆகுது, நல்ல தண்ணி கிடுக்குன்னு வராமல் வச்சுட்டு எங்கேயோ மழை பெய்யுது, வெள்ளம் அடிச்சுட்டு வருது. இப்போ தான் பரிசுக்காரன் கேட்குறான், ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு. தெரியாதேப்பா அப்படின்னு. ஐயா நீங்கள் குழுவாக்கி ரேஸ் பண்ணிட்டீங்களே ஐயா அப்படின்னு சொல்லி என் புதுச்சு நீதி
கரை போயிருந்தா பண்டிதர் என்னாரு, பண்டிதர் ஆத்தோட போயிட்டாரு. ஸோ நம்ம என்னத்தை படித்தாலும், என்ன ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து நிறைய கல்வியை கிரகிச்சுக்கிட்டாலும், நமக்கு நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய இந்த வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய கல்வி என்ன ரொம்ப முக்கியம். ஒரு வெள்ளம் வந்ததுனால நீ என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நீ வந்து வெள்ளம் வந்தப்ப நீ இன்ஜினியரா, நீ சயின்டிஸ்டா, இல்ல நீ அறிவியல் வித்தக நாட்டெல்லாம் வேலை பார்க்காது. ஒரு பூகம்பம் வருது, அந்த இடத்துல என்ன பண்ணுவ, எங்க இந்த ரூம்ல ஒளியும் தெரியும், சிவில் இன்ஜினியரா இருக்கலாம், பட் நீ வெறும் கிராஃப் இதை பார்த்து டிராயிங்கை பார்த்து சிவில் எழுதிட்டு நீ வந்திருந்தீங்கன்னா, அந்த இடத்துல நீ ஏர்த் பெயிண்ட் எப்படி என்ன பண்ணணும், ஒரு ஏர்த் பெயிண்ட் பில்டிங் எப்படி கட்டணுங்கிறதெல்லாம் நீ தெரியாம இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ அதனால படிக்கிற இவர் மருத்துவமானவனா கூட இருக்கலாம், அப்படி எம்பிபிஎஸ் இருக்கலாம், பூமத்து உனக்கு தெரியுமா, இவர் டாக்டர் இவர் 100 பேர்த்த காப்பாற்று வரி இவர் விட்டுறலான்னு விட்டுருமா, விட்டார் நிறைய சேர்த்துக்கிட்டு தான் போகும். ஸோ அந்த இடத்துல நீ படித்த எந்த